ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 1394 காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாக 2024 முதல் மாதம் 23 செவ்வாய்க்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நடத்துவாராக, தேவைகளை சந்திப்பாராக. உங்கள் வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், சில குடும்பங்களில் கடன் பிரச்சனையினால் மிகவும் கஷ்டப்படுகின்றனர். அந்த கடனை அடைப்பதற்கு எவ்வளவு முயற்சித்தாலும் அவங்க வாழ்க்கையில் கடனை அடைக்க முடியலை. அப்படிப்பட்ட குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எனவே கடன் பிரச்சனை முற்றிலும் மாறும்படியாக, அதை அடைப்பதற்கு கர்த்தர் ஒரு வழிவாசலை திறக்கும்படியாக ஜெபிப்போம். வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடம் நல்ல ஜெபிப்போம். ஒருவேளை கடன் பட்டவங்க இந்த காலை மன்னாவை கவனித்து கொண்டிருந்தால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி ஆண்டவரே என் கடன் பிரச்சனை மாறுவதற்கு நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க சொல்லி நீங்களும் பிரயாசப்படுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் கடனை அடைத்து கடனே இல்லாத வாழ்க்கைக்கு நேராய் கர்த்தர் நடத்துவார். நீங்கள் அனைவருக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கடன் பிரச்சனை உள்ள மக்களுக்காக ஜெபிப்போம். இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம், ஏசியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 41:10. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இங்கே சிறையிருப்பில் இருந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஆறுதலான வார்த்தை வந்தது, நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் பல காரியங்களில் சிறையிருப்பு போல மீள முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னோடனே இருக்கிறேன், எந்த சூழ்நிலையை குறித்தும் பயப்படாது என்று சொல்லி. சில நேரங்களில் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். என் கணவருக்கு இப்படிப்பட்ட வியாதி இருக்கிறதே, எப்போ விடுதலை கிடைக்க போகுது, இப்படி அநேக மாத்திரை மருந்து எடுத்து கொண்டு இருக்கிறாருன்னு சொல்லி கணவனாருடைய சரீரத்தை பற்றி நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். பிள்ளைகளை பற்றி பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை உங்கள் மனைவியை பற்றி பயந்து கொண்டிருக்கலாம், என் மனைவிக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கிறதே என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கலாம். சில நேரத்தில் சிலர் எப்படின்னா எதிர்காலத்தை குறித்து பயந்து கொண்டிருப்பாங்க. சில வாலிபர்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, நம்ம எப்படி இருக்க போகிறோம், இப்போவுமே நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குழப்பங்களும் துன்பங்கள் இருக்கிறத சொல்லி யோசித்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு தான் சொல்கிறார், இந்த பிரச்சனை சந்திக்கிற உங்களுக்கு தான் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடனே இருக்கிறேன் என்று சொல்லி. வேதத்தில் அநேக நபர்களுக்கு ஆண்டவர் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். பவுலோடு சொன்னார், நீ பயப்படாதே, தீங்கு செய்வதற்கு உன் மேலே யாரும் கை போட முடியாது என்று சொல்லி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட அதே ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோ கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி யாரும் உன் மேலே கையை போட முடியாது என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் ஒரு தடவை கடலில் பிரயாணித்து கொண்டிருக்கும் போது அவங்க வாழ்க்கையில் அந்த காற்று கடலை குறித்து பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு படகிலே நித்திரையாக இருக்கிறார். அப்பொழுது சொல்கிறாங்க, நாங்கள் அமிழ்ந்து போகிறதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுகிறார், அங்கே அற்புதங்கள் நடக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் சீக்கிரத்தில் அற்புதம் செய்ய போகிறார். எந்த சூழ்நிலையை குறித்தும் பயப்படாதீங்க. நம்மோடு இருக்கிறவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். உங்கள் கடன் பிரச்சனை குறித்து பயப்படாதீங்க. உங்கள் சரீர பலவீனத்தை குறித்து பயப்படாதீங்க. ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை குறித்து பயப்படாதீங்க. அந்த பயப்படாத சொன்னவரே நம்ம கூட இருக்கிறார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறேன். நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி எந்த சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையை குறித்து நாங்கள் பயப்படக்கூடாது. தொடர்ந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய விருப்பங்களை கர்த்தர் நிறைவேற்றுங்க. சூழ்நிலை நிமித்தம் பயந்து போய் என்ன நடக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்தால் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக என்று ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்யுங்க. இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும்.
பிறந்தநாள் திருமண நாளை நினைவு கூறுகிற அவங்க வாழ்க்கையை ஆசீர்வதிங்க. அவங்களை எல்லாவற்றிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பீராக என்று ஜெபிக்கிறேன். துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு சரியாய் ஒரு மகிழ்ச்சி ஆக்குவீரான் ஜெபிக்கிறேன். பிரயாணப்படுகிறவர்களை ஆசீர்வதிங்க. அவங்க பிரயாணம் இன்பமாக இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேனப்பா. தொடர்ந்து பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசுவின் மூல ஜபங்களும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே. என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி. என் முழுமே ஒரு பசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கத்திரி ஸ்தோத்ரி. கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே. ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்தி மூலமாக சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மரணாதாம் இயேசு வருகிறார். ஆயத்தம்மாவும் அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.